போய்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் ரீச் ஆகவே இல்லை. எத்தனையோ வருஷங்கள் உங்கள் வாழ்க்கை சுற்றி கொண்டே இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய மனதில் இருக்கிறது நீங்கள் சுற்றி கொண்டே இருப்பதல்ல, நீங்கள் சுதந்தரிப்பது. அவர்களுக்காக ஒன்று ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்கிறது, அவர்களுக்காக ஒன்று வாக்கருளப்பட்டிருக்கிறது. என்ன வாக்கருளப்பட்டிருக்கிறது? அடிமைகளாய் வாழ்ந்த அவர்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் என்கிற ஒரு தேசத்துக்கு தேவன் அவங்களை என்ன பண்ணுறாரு, கூட்டிகிட்டு போகிறார். ஸோ இங்கிருந்து அங்கே ஒரு பயணம் என்ன பண்ணுது, நடக்குது. அதுக்காக தான் கர்த்தர் அவங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். ஆனால் இந்த ஜனங்களுடைய பயணங்கள் வந்து இப்போ எங்கே எங்கே இருக்குது, ஓரேப்பிலே நின்று அந்த மலையை ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மலையை என்ன பண்ணுறாங்க, சுற்றி சுற்றி வர்றாங்க. போய்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் ரீச் ஆகவே இல்லை. பக்கத்தப்பா சொல்லுங்கள், போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் போன மாதிரி இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டுருக்காங்க, என்ன அதே போர்டு மறுபடியும் வருது. அப்படின்னா என்னது, என்ன ஆகிட்டுருக்கு, இப்போ இப்படி போகாமல் என்ன பண்ணிட்டுருக்குறாங்க, ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கிறாங்க, சுற்றி சுற்றி வர்றாங்க. இந்த மோசேயின் கீழே வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள இவர்கள் போகாமல் என்ன பண்ணுறாங்க, சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. வருஷம் என்னதாயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 38 இயர் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம், 38 வருஷம். எல்லாம் சொல்லுங்க, 38 வருஷம். 38 வருஷம் அவங்க என்ன பண்ணுறாங்க, வனாந்தரத்தில் என்ன பண்ணுறாங்க, தே ஆர் வாண்டரிங், அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனால் கத்தர் அவங்களுக்காக வைத்த அந்த வாக்கு பண்ணப்பட்ட இடம்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணல, போகாமல் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏசு பாருங்க, 38 வருஷம் குளத்தண்டையில் இருக்கிற ஒரு மனுஷனை சந்திக்கிறார். கிட்டத்தட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி 38 வருஷம் தங்கள் வாக்கு பண்ண இடத்துக்குள்ளே போகாமல் அப்படியே இருந்தாங்களோ அந்த அதை எடுத்து காட்டுறது தான் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை பாருங்களேன். இவனும் எத்தனை வருஷம் இருக்கிறான், 38 இயர்ஸ் அப்படியே உட்கார்ந்துருக்கிறான். ஏசு அவனை சந்திக்கிறார், அவனை பார்த்து சொல்கிறார், நீ சுகமாக விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லி அவனுக்கு சுகத்தை கொடுத்து அவன் படிக்க எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அதை மாற்றி விடுறாரு. நான் நம்புகிறேன், உங்கள் வாழ்க்கையினுடைய சைக்கிளையும் தேவன் மாற்ற விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் உங்களுடைய சைக்கிளை, உங்கள் ரொட்டீனை என்ன பண்ண விரும்புகிறார், மாற்ற அவர் விரும்புகிறார். ஆமென். சுற்றிக்கிட்டே இருக்கிறோம், ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். எல்லாம் சொல்லுங்கள், ரொம்ப நாள் சுற்றினது போதும். கர்த்தர் உங்களை சுற்றுவதற்கு அழைக்காமல் உங்களை சுதந்திரிக்க அழைத்திருக்கிறார். ஆமென். மோசேக்கு கீழே அவர்கள் சுற்றி கொண்டே வந்தார்கள், ஆனால் தேவன் இப்பொழுது ஒரு புதிய தலைமையை தந்து, புதிய தத்துவங்களை தந்து, புதிய வெளிச்சங்களை தந்து, இப்போ என்ன பண்ணுறாரு, சுதந்தரிக்கும் ஒரு தலைமுறையை அவர் எழுப்பி வாக்கு பண்ணப்பட்ட இடத்துக்குள்ளே அவர்கள் செல்வதற்கு வேண்டியதை அவர் செய்கிறார். ஆமேன். அப்போ நானும் நம்புகிறேன், எத்தனையோ வருஷங்கள் உங்கள் வாழ்க்கை சுற்றி கொண்டே இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய மனதில் இருக்கிறது நீங்கள் சுற்றி கொண்டே இருப்பதல்ல, நீங்கள் சுதந்தரிப்பது. ஆமேன். நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டே இருப்பதல்ல, நீங்கள் ஆசைப்பட்டதை அடைவது.